ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ருத்திகா பாப்பாவோட மொட்டையடிச்ச வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கா பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ருத்திகா பாப்பாவுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிறப்பிக்கிற விதமாக என் தங்கச்சி, எங்கள் அம்மா அப்பா, என் சொந்தக்காரங்க, அத்தை மாமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் பாப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அந்த முறை எல்லாமே கரெக்டாக செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தங்கள் வந்தாங்க. எல்லாருமே வரவேற்று நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தரை கூப்பிட்டு பாப்பாவுக்கு தோடு குத்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திருநீரில் பாப்பாவுக்கு காதல் அழகாக மார்க் பண்ணிவிட்டாரு. மார்க் பண்ணும்போதே பாப்பா கொஞ்சம் பயந்துட்டாங்க. காதை பிடிச்சி இழுக்கிறாங்களே, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்ன, சாமி ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு மொட்டை போட்டிருக்குல்ல, இப்போ வந்து தோடு குத்திக்கப்பா அப்படின்னு விதவிதமாக அப்பா தோடு வாங்கி தரேன் சாமி, ஸோ வந்து காது குத்திக்க அப்படின்னு சொல்லி பாப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோடு குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்பா வந்து கொஞ்சம் அழுதுட்டா, ஏன்னா வந்து புதுசாக இருக்குது பார்த்தீங்களா, காது வலிச்சிருக்கும் போல் இருக்கு. அதனால் பாப்பா கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டா, அழுகாத சாமி அழுகாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு பாப்பாவுக்கு. இருந்தாலும் பாப்பா கொஞ்சம் அழகே நிறுத்தல. அது இல்லாம கூட்டம் அதிகமா இருக்கு, காதல் ஏதோ பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ருத்திகா பாப்பாவோட காது குத்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. எங்கள் சொந்தக்காரங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ருத்திகா பாப்பாவோட மொட்டை அடிச்ச வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அதை பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ தான் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தீங்க, அதாவது பாப்பாவுக்கு எப்போனா காது குத்துவீங்க, மொட்டை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடிஞ்சுது. பாப்பா வந்து ஒரு 2 நிமிஷம் அழுதா காது குத்தும் போது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பிளாக்ஸ் வந்து நம்ம சேனலுமே வந்துட்டே இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.
ரீதா, பாப்பாக்கு மொட்டடிச்ச விழா வந்து நல்லபடியா போச்சு. இப்போ வந்து காது குத்து விழாவும் நல்லா போச்சு. ரொம்ப சந்தோஷமா? ஹாப்பி? அதெல்லாம் இல்லை, அதுதான் அதெல்லாம் ஹாப்பியா இல்லையா? மேக்கப் போட்டு உட்காந்துருக்காங்களா? இதான் பெரிய ஹாப்பியா? இங்க ஏன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு காது குத்தும் போது. அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அது குழந்தைங்கன்னா அழகுதான் செய்யும். அது கூட்டமா இருக்கணும், கொஞ்சம் பயந்துட்டா. புது ஆள் காது குத்துற கொஞ்சம் புதுசா இருக்க கொஞ்சம் பயந்துட்டா. கொஞ்சம் உண்டு, கொஞ்சம் உண்டு, சும்மா ரெண்டு பீஸு போகலாம் போகலாம் காய்ஸ். ஓகே, கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மொட்டை அடிச்ச வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. ரீதாக்கு ஃபேஷியல் பண்ண வீடியோவும் லிங்க்ல இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ண வீடியோ எல்லாமே லிங்க்ல இருக்கு. நிறைய ஷார்ட்ஸும் பண்ணிருக்கோம். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இனிமேல் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா பிளாக்ஸ் நிறைய வரப்போதுங்க. ப்ரோ இவர் பெரிய யூடியூபர், சொல்ல மறந்துட்டேன். சேலத்துல பெருசா வளம் வந்துட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் பாருங்க, எங்கடா நம்மள சொல்லிடுவாங்க ஓடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வளம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ சமையல் செஞ்சாலும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை நேசமணி, அவங்க ஒய்ஃப் சங்கீதா, அவங்க அம்மா எல்லாத்தையும் சமையல் செஞ்சாங்க. எங்களுக்கு பரிமாறிடுறதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியா. என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டியோட தங்கச்சியான். நீங்கள் உட்காந்துருக்கம்மா, சாப்பிட்ருங்க. உட்காருங்க, தயவு செஞ்சு அம்மா நீங்கள் உட்காந்து போங்க. உட்காருங்க, உட்காருங்க, வாங்க. நீ உட்காருங்க, உட்காருங்க ரெண்டு பேரும். மாப்பிள்ளா சாப்பிட்ற நல்லா. ஓகே மாப்பிள, என் தங்கச்சி குழந்தைங்க மொட்டை அடிச்சாச்சுங்க. போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இல்லை ஏ என்ன அது இன்ட்ரோ கொடுக்கல பாப்பா. வண்டா வண்டா பாப்பா வண்டா பாருங்க. தாரு நீ எத்தனை வயசுல காது குத்துறா? இல்லை உங்கள் தாத்தாக்கு. பாப்பாவுக்கு 3 வயசுலையா? கைஸ் ஓகே, இந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்சது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ போல நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்காக ஃபன் வீடியோஸு பிளாக்ஸ்லாம் நிறைய பண்ணுறதுக்கு நாங்கள் எப்பயுமே தயாராக இருக்கிறோம். ஓகே கைஸ், கண்டிப்பாக வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அகைன் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ருத்திகா பாப்பாவுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் விஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பா க்யூட்டாக இருக்கானா, சுற்றி போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் அன்புக்கு நன்றி. நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடறேன். ஓகே கைஸ், இதே மாதிரியான வேறு லெவல் வீடியோஸ் இனிமேல் சந்திக்கலாம். பாய். காது குத்துன எப்படி சமையல் இருக்கும்? இது வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்றப்ப அந்த லைன் ஏதாவது குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களா, அது நல்லா தெரியும் அந்த லைன்ல. அடுத்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போல் இருக்கு. இன்னும் வந்து முடிச்ச வாட்டி நீ எப்படி இருக்க நான் பாக்குறேன், நீ என்ன பாக்கல, உனக்கு வந்து பாக்குறது கொஞ்ச நேரம் ஆகும். இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். எங்க போற? வெளியே 2-3 குழந்தைங்க இருக்காங்க. வெளியே ஓடுறது உள்ளே வர்றதுமா இருக்கிறா பாப்பா. குழந்தைங்களுக்கான மேக்கப் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. பாப்பா சாக்லேட் ஒன்று ஆட்டை போட்டு சாப்பிட்டுருக்காங்க. இருக்கட்டும்.